வணக்கம் நேயர்களே விஜய் டிவில ஒளிபரப்பாகி மிகவும் வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்க ஒரு ரியாலிட்டி ஷோ தான் இந்த பிக் பாஸ் என்கிற ஒரு ரியாலிட்டி ஷோ உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்காரு நாலு சீசன்களை கடந்து ஐந்தாவது சீசன்ல அடி எடுத்து வச்சிருக்கு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி பதினேழு போட்டியாளர்கள் இந்த ஐந்தாவது சீசனில் அறிமுகப்படுத்தப்பட்டாங்க போன சீசன் ரசிகர்கள் மத்தியில் சுவாரஸ்யம் குறைந்து காணப்பட்டதால் இந்த முறை போட்டியாளர்கள் மிகவும் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க பதினேழு போட்டியாளர்களுமே வெவ்வேறு துறைகளில் இருந்து முகம் தெரியாத நபர்களாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க பதினேழு போட்டியாளர்களில் ராஜு இமான் அண்ணாச்சி விஜய் டிவி பிரியங்கா உள்ளிட்ட ஒரு சில பேர் மட்டும்தான் தெரிந்த முகங்களாக இருந்தாங்க மற்றபடி எல்லாருமே தெரியாத முகங்களாக இருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சீசனானது சற்று சுவாரஸ்யம் குறைவாக காணப்பட்டாலும் கூட போக போக ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கலப்ப ஆரம்பித்தது இன்னைக்கு மிகவும் வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்க இந்த பிக்பாஸ் ஷோல வைல்ட் கார்டு என்ட்ரியில் இப்போ இரண்டு பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒருவர் பிரபலமான சினிமா மற்றும் சின்னத்திரை நடிகரான சஞ்சீவ் இன்னொருவர் பிரபலமான நடன அமைப்பாளரான அமீர் அவர்கள் இவர் சமீப காலமாகவே தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த நடன அமைப்பாளராக இருந்து வராரு ஆரம்ப காலகட்டத்தில் இவரும் நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் சினிமா துறையில் வாய்ப்பு கிடச்சி இன்றைக்கி ஒரு சிறந்த நடன அமைப்பாளராக வளம் வந்துக்கிட்டு இருக்கார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அமீர் அவர்கள் பிக்பாஸ் வீட்டுக்களை நுழைஞ்சலிருந்து மிகவும் அமைதியான ஒரு மனிதனாகவே காணப்பட்டார் போக அவருடைய தெளிவான பேச்சானது ரசிகர்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவருடைய நடவடிக்கைகளை ரசிகர்கள் இப்போ விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க கண்டிப்பாக இவர் அடுத்தடுத்த நாட்களில் இந்த வீட்டில் தாக்கப்பிடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நடன அமைப்பாளர் அமீர் அவர்களை பற்றி எந்த ஒரு தகவலுமே ரசிகர்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு இப்போது அமீர் அவர்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியானது அமைஞ்சிருக்கு பிக்பாஸ்க்குள்ளே அமீர் அவர்கள் போனதுலேருந்து அவருடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட ஒரு சில தகவல்கள் வெளியாகியிருக்கு டான்ஸ் மாஸ்டர் அமீர் அவர்கள் சொந்த ஒரு ஊட்டி சிறு வயதிலேயே அவருடைய தந்தையை இழந்திருக்காரு ஒன்றாம் வகுப்பு படிக்கும்போதே அவருடைய தந்தை உயிரிழந்து போயிருக்காரு அதற்கு பின்னால் அவருடைய தாயின் அரவணைப்பில் அவரும் அவருடைய சகோதரரும் வளர்ந்திருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அவருடைய பதினாறு வயதில் அதாவது பத்தாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய தாயார் யாரோ கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகியிருக்கு எந்த அளவுக்கு அது உண்மையான தகவல் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே உறுதி செய்யப்படலை தன்னுடைய பத்தாம் வகுப்பு படிக்கும் அவருடைய தாய் யாரோ கொலை செய்யிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும்தான் அவருக்கு வெளியாகியிருக்கு இளம் வயதிலேயே தாய் தந்தையை இழந்த அமீர் மற்றும் அவருடைய சகோதரர் இரண்டு பேருமே காப்பகத்தில் தான் படிச்சிருந்துருக்காங்க சரியான உணவு இல்லாமல் சரியான தங்குறதுக்கு இடம் இல்லாமல் மிகவும் கஷ்டமான ஒரு சூழலில் தான் அமீர் அவர்கள் இருந்திருக்காரு அதுக்கு பின்னால் தான் அவருக்கு நடனத்தில் ஆர்வம் ஏற்பட்டு ஊட்டியில் ஒரு நடன பள்ளியும் நடத்திட்டு வந்திருக்காரு அதுக்கு பின்னால் தான் அவர் விஜய் டிவியில் இருந்த அந்த ஜோடி நம்பர் ஒன் அதுக்கப்புறமா டான்ஸ் வெர்சஸ் டான்ஸ் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு தன்னுடைய திறமையைன்னு ரூபிச்சார் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமான நடன இயக்குநராக வளம் வந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் இப்போ வரைக்குமே அமீர் அவர்களுடைய தாயார் யாரால் கொலை செய்யப்பட்டாரு நிஜமாகவே கொலை செய்யப்பட்டாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு தகவல் உறுதி செய்யப்படாமலே இருக்குது அடுத்தடுத்து இனி வரக்கூடிய ஏதாவது ஒரு டாஸ்கில் அமீர் அவர்கள் இதை பற்றி சொன்னால் ரசிகர்கள் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அமீர் பற்றிய உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்